ஹே சிங்கோஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ்ல எபிசோட் நம்பர் 24 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டு டபுள்ஸ்ல ஹீரோட டீம் தோத்து போயிருப்பாங்க, அதே மாதிரியே ரெண்டு சிங்கிள்ஸ்ல ஹீரோட டீம் ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சிங்கிள்ஸ் தான் இருக்கு, இதை மட்டும் ஹீரோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் நேஷனல்ஸ். ஒருவேளை இவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஆப்பனன் டீம் நேஷனல்ஸ் போயிடும். இப்ப ஹீரோ மேலதான் அவ்வளவு பிரஷருமே இருக்கு. ஹீரோவும் ஆப்பனன்ட்டும் கை கொடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு ஆப்பனன்டா விளையாட வந்திருக்கிறது ஹாய் வாய் டீமோட வைஸ் கேப்டன். இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கையில போடுறதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பேண்ட தான் இன்னைக்கு ஹீரோ விளையாட போகும்போது கையில போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு அவங்களும் அதே பேண்ட கையில போடுறாங்களா, ரொம்ப சந்தோஷமா கப்பிள் பேண்ட் போட்ட மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வின் பண்ணி ஆகணும் ஹீரோ, இந்த மேட்ச நீ தான் ஜெயிக்கிற அப்படின்னு ரொம்ப சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணு பக்கத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள ஆக்சுவலி என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் சிம்பிளா வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண ஓபனன் டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே கேப்டனுக்கு சர்ஜரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ளாடி இந்த கேம முடிச்சுட்டு நம்ம போய் ஆகணும்னு. அதுக்கு யுவான் சாரி சொல்றான், என்னாலதான் போன மேட்ச ஜெயிக்க முடியல, ஏ மேல இருக்கக்கூடிய தப்பு தான்னு. அதுக்கு யான்சியோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் பரவாயில்ல, அதான் வைஸ் கேப்டன் போயிருக்காங்களே, கொஞ்ச நேரத்துல மேட்ச முடிச்சு நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு. இந்த பக்கம் ஹீரோ கை கொடுக்கும் போது ஆப்பனன் கிட்ட சொல்றாங்க, நீ நல்லா விளையாடுவ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால என்ன கொஞ்சம் டவுன் பண்ணிடாத, நல்லாவே விளையாடு சரியான்னு. கேப்டனும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஈரடா இரு நக்கலா பண்ற, உனக்கு நான் வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் விளையாட போய் நின்னாச்சு. இந்த பக்கம் கிவின் கமெண்ட் பண்றாங்க, என்ன ஹீரோ ஒரு துளி கூட பயத்தை காட்டாம அவன் பாட்டுக்கு ஜாலியா போய் நின்ன மாதிரி நின்னுட்டு இருக்கானு. ஜீமிங்கும் அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டியே, டீம்னா இப்படிதான் இருக்கணும்னு. அப்படியே நம்ம ஹீரோ அமைதியா கண்ணு மூடிட்டு அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே கேதர் பண்றாங்க. யுவான் கூட விளையாடும் போது அவங்களை சுத்தி ஒரு ப்ளூ கலர் ஆரோ இருந்துச்சுல, அதே மாதிரி ஆரோ கிரியேட் ஆகுது. இதை கவனிக்கிற யுவான், இங்க என்ன நடக்குது, இவன் மறுபடியும் என் கூட விளையாடின மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறானே அப்படின்னு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிற ஜீமிங்கும் பரவாயில்ல, ஹீரோ கடைசியா அவனோட ஓன் ஸ்டைல கண்டுபிடிச்சிட்டானு. இப்போ ஹீரோ சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா, அந்த சர்விங் ஸ்டைலே வித்தியாசமா இருக்குது, எல்லாரும் இவன் என்ன சர்விங் ஸ்டைல் யூஸ் பண்றான்னு பாத்துட்டு இருக்காங்க. யுவான் டக்குன்னு ஷாக் ஆகி எழும்புறாங்க, ஏன்னா இப்போ ஹீரோ சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல, அது எந்த மெத்தட் தெரியுமா, யுவானோட இர்ரெகுலாரிட்டி சர்வ். என்னோடதை எப்படி இவன் கத்துக்கிட்டான், அதுவும் இவ்வளவு குயிக்கா எப்படி கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அடிக்கக்கூடிய பாலா ஆப்பனன்ட்ல இருக்கவங்க ரொம்ப ஈஸியா அடிச்சிடுறாங்க, ஏன்னா அவங்க டீம்ல இருக்கவே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் ஆச்சு, அவங்களுக்கு எப்படி அதை அடிக்க முடியாம இருக்க முடியும். இப்போ ஆப்பனன் அடிச்ச பால ஹீரோ ஜின்லியோட ரிட்டர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக், ஜின்லியோட டெக்னிக்கை இவன் எப்படி கத்துக்கிட்டான் அப்படின்னு. அந்த பாலையுமே ஆப்பனன்ல இருக்கவங்க அடிச்சு விடுறாங்க. சோ இப்போ ஹீரோ கிட்ட வரக்கூடிய பால ட்விஸ்ட் ஸ்பின் ஷாட், அதை வச்சு அடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது யாரோடது, யூடியூபோடது. ஜீமிங் யோசிக்கிறாங்க, யூடியூபோட டெக்னிக் எல்லாம் இவன் எப்ப கத்துக்கிட்டான்னு. ஹீரோ ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பனன்ட் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, இருந்தாலும் அந்த பால வேகமா அடிச்சு விட்டுடுறாங்க. ஃபைனலா ஹீரோ வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தனே கிவினுக்கு ஜாலி ஆயிடுச்சு, ஏன்னா வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக் யாரோடது, கிவினோடதாச்சு. அதனால ஜாலியா ஹீரோவை என்தூசியாசமா சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அந்த ப்ளூ கலர் ஆரா இருக்குல்ல, அது போன மாதிரியே தெரியல, அது ஃபுல்லாவே ஹீரோ கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஸ்டார்டிங்லயே ஹீரோ அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட டீமுக்கு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ ஆப்பனன் டீம்ல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, எப்படி இவனால இத்தனை டெக்னிக்கை கத்துக்க முடிஞ்சது, அதுவும் மாஸ்டர் பண்ண மாதிரி ரொம்ப கிளியரா அந்த டெக்னிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கானே. இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம வாய்ஸ் கேப்டன் இருக்கிறது வரைக்கும் நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆப்பனன் சர்வ் பண்றாங்க, ஹீரோ அதை ஜீரோ கிளிப் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இதை கேப்டன் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த டெக்னிக் கேப்டனோடது. மொத்தத்துல ஹீரோ எல்லாரோட டெக்னிக்கையுமே படிச்சு வச்சுட்டாங்க. இப்போ ஆப்பனன்ல இருக்கவ மனசுல நினைக்கிறான், நான் ஒரு தடவை கூட ஹீரோட டீம்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அவனோட கேப்டனை தவிர இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல, ஹீரோட டீம்ல ரெண்டு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஹீரோவையும் கேப்டனையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் ஆல்ரெடி அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சிருக்கேன், அதனால என்னால இவனை ஈஸியா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் விளையாடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த தடவை ஹீரோ தான் சர்வ் பண்றாங்களா, அவங்களோட ட்விஸ்ட் சர்வ் தான் யூஸ் பண்றாங்க. ஆப்பனன்ல இருக்கவங்க பால ரொம்ப ஈஸியா அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பால யாராலையுமே பாத்துருக்க முடியாது, ஹீரோ அந்த பால திரும்பி பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பால் தரைய தொட்டு ஸ்கோர் ஆயிடும். கிவின் எல்லார்கிட்டயும் கேக்குறாங்க, யாராச்சும் அந்த பால பாத்தீங்களான்னு. எல்லாருமே இல்ல எங்களால பாக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஜின்லியால தான் வேகமா வரக்கூடிய பாலையே பாக்க முடியும், ஆனா ஜின்லியோட கண்ணுக்கு கூட இந்த பால் தெரியல அப்படின்னு ஜின்லி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இருந்த யான்சியோட ஃப்ரெண்ட், இவன் 4 element டெக்னிக் அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டான், பரவாயில்ல ஹீரோ நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணதுனால 4 element டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு போல அப்படின்னு. இதை கவனிக்கிற யான்சி அவங்களோட நோட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே 4 element டெக்னிக் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி கால்
காற்று, நெருப்பு, மலை, காடு, இப்படி நாலு விஷயங்கள் இருக்கு. இந்த நாலு விஷயங்களையும் யூஸ் பண்ணி காற்றுக்கு எதிராக பால் அடிச்சாங்க அப்படின்னா அதை காற்று டெக்னிக், விண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு அப்படிங்கறது ஃபயர் மாதிரி பால் போகும், ராக்கெட்டே அப்படி ஒன்னும் இல்லாம சதர் அடிச்சிரும் அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அதை ஃபயர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டைன் அப்படின்றது வேகமா பால் ரொம்ப ஹையா போயிட்டு விழக்கூடியதா மவுண்டைன் டெக்னிக். ஃபாரஸ்ட் அப்படின்றது பாலை பார்க்கவே முடியாது, அப்படியே காணாம போயிடும் பால், அதுதான் ஃபாரஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாலு டெக்னிக்கையுமே சேர்ந்ததுதான் ஃபோர் எலிமெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்றது. இதுல ஆப்போனன்ட் டீமோட வைஸ் கேப்டன் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கான். கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்றது அவ்வளவு ஈஸி ஒண்ணும் கிடையாது, ஹீரோ கண்டிப்பா நிறையவே ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்லி இப்ப ஆப்போனன்ட் அடிக்கக்கூடிய பாலை பார்த்துட்டு இருக்காங்களா, ஏதோ கருப்பு கலர்ல அங்க இங்க அப்படின்னு அசஞ்ச மாதிரி மட்டும்தான் ஜென்லிக்கு தெரியுது. எனக்கு எதுக்காக மல்டிபிள் ராக்கெட்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டேனியும் அவன் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்றான் அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு ஜென்லியும் என்னாலே இதை பார்க்க முடியலையே, அப்புறம் ஹீரோவால எப்படி இதை பார்க்க முடியும், அவனால கிளியரா பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு டவுட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா ஆப்போனன்ட் அடிக்கக்கூடிய பாலை ஹீரோவால தொடக்கூட முடியல. பூயாங் சொல்றாங்க ஹீரோ நகராம இருக்கிறத பார்க்கும் போதே தெரியுது ஹீரோவால அந்த பாலை பார்க்க முடியலன்னு. சோ எல்லாருக்குமே கவலை ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ தான் இந்த தடவை சர்வ் பண்ணக்கூடியது, அதனால பால் எப்படியாவது அடிச்சிடணும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சர்வ் பண்ணக்கூடிய பால ஆப்போனன்ட்ல இருக்கவங்க மறுபடியும் வின் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிச்சு விட்டுடுறாங்க. ஹீரோவால அந்த பால தொட முடியல. சோ இப்ப 1-0 அப்படின்ற கணக்குல ஆப்போனன்ட்க்கு தான் ஒரு பாயிண்ட் போயிருக்கு. இப்ப ஆப்போனன்ட் ஹீரோ கிட்ட என்ன டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே பேசல. இப்ப ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காங்க. கோச் ஹீரோ கிட்ட சொல்றாங்க அவன் ரொம்ப ஃபாஸ்டான பிளேயர், அவனை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, உன்னோட எனர்ஜியை உன்கிட்டயே நீ வச்சுக்கணும்னு. அதுக்கு ஹீரோவும் ஆல்ரெடி எனக்கு அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அதனால ரொம்பலாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு. கோச்சும் இது ரொம்பவே டஃப்பான மேட்ச் ஆயிருக்கும்னு சொல்ல ஹீரோவும் பொறுத்திருந்து பாருங்க நான் தான் உங்களுக்கு காட்ட போறேன் யார் வின் பண்ண போறா அப்படின்றது, நான் தான் வின் பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோ அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல விட்டு கொடுக்கவே இல்ல. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹாய்வாய் டீமர்ஸ் எல்லாருமே சர்ஜரிக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்களா. ஹாய்வாய் டீமோட வைஸ் கேப்டன் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படியாவது இந்த மேட்சை முடிச்சிட்டு நான் கிளம்பி ஆகணும், இனி 20 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளாடி நான் இந்த மேட்சை முடிச்சே தீருவே அப்படின்னு மறுபடியும் விளையாடுறதுக்கு போய் நிக்கிறாங்க. இந்த தடவை ஆப்போனன்ட்ல இருக்கவங்க தான் சர்வ் பண்ணக்கூடியது. ஹீரோ ரொம்ப கூர்மையா எப்படியாவது நான் அந்த பால பாத்தாகணும், இந்த தடவை நான் பாத்தாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பால் இவங்களோட கண்ணுக்கு தெரியுது, பால் அடிச்சு ஸ்கோரும் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த பாலுமே ஆப்போனன்ட் டீம்ல உள்ளவங்க தான் அடிக்கணும், ஆனா இந்த தடவை ஆப்போனன்ட் டீம்ல இருந்து அடிச்சவனோட பால ஹீரோவால பார்க்க முடியல. சோ இந்த தடவை ஆப்போனன்ட் டீமுக்கு பாயிண்ட்ஸ் போயிடுது. அடுத்த பாலுமே இதே மாதிரி தான், ஆப்போனன்ட்ல இருக்கவே அடிக்கிறான் ஆனா ஹீரோவால அந்த பால பார்க்கவே முடியல. இப்பவே ரொம்ப ஃபாஸ்டா வின் டெக்னிக் யூஸ் பண்றான், அதனாலதான் காத்தை விட வேகமா பால் போறதுனால ஹீரோட கண்ணுக்கு பால் தெரியல. ஆனா ஹீரோ ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்காங்க, எப்படியாவது நான் அந்த பால பார்த்தாகணும் பார்த்தாகணும் அப்படின்னு பால பாத்துக்கிட்டே இருக்காங்களா. அந்த பால் மறுபடியும் ஹீரோட கண்ணுக்கு தெரியுது. சோ ஹீரோ அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறாங்க. யான்சியோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக், இது இம்பாசிபிள், இது எப்படி நடந்துச்சு, ஃபாஸ்ட் வேவ் பால யாராலையுமே அடிக்க முடியாது, ஹீரோ எப்படி இதை அடிச்சான் அப்படின்னு செம்ம ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இனி ஒரு விஷயத்தை எல்லாரும் நோட் பண்றாங்க, இந்த தடவை ஹீரோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக் உடனே ஃபுட் பாட், இது ரொம்ப ஸ்பீடா வேகமா மூவ் பண்ணக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். இது யாரோடது தெரியுமா, பிராங்க் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பையனோடது. பிராங்க் டீம் கேப்டன் கேக்குறாங்க, ஏ இது உன்னோட டெக்னிக் தானே, இது ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அத அந்த பையனை பார்த்துட்டு ஆமா ஆமா, அதுவும் ஹீரோ கரெக்டான ரிதம்ல யூஸ் பண்றானே, கொஞ்ச நாளையில அவனால எப்படி இதை கத்துக்க முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் சொல்றான், ஒருவேளை உன்னோட டெக்னிக்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாமா இருக்கும், அதனாலதான் ஹீரோ கத்துக்கிட்டான்னு. உடனே கேப்டன் சொல்றாங்க, இப்ப பாரு அவன் உன்னோட டெக்னிக்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு, இப்ப கிண்டல் பண்ணானே அவன் கிட்ட சொல்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ டெம்பரரி பாரலைஸ் டெக்னிக்கே யூஸ் பண்றாங்க, அதுவுமே பிராங்க் டீம்ல இருக்க ஒருத்தனோட டெக்னிக் தான். நம்ம ஹீரோவுக்கு ஆப்போனன்ட் இவன் ஒரு தடவை விளையாடும் போது ஹீரோவுக்கே டெம்பரரி பாரலைஸ் வர வச்சிருப்பான். சோ அந்த நேரத்திலே ஹீரோ இந்த டெக்னிக்க கத்துட்டு இருந்திருப்பாங்க. இது ஆப்போனன்ட்ல விளையாடுறவனுக்கு தெரியாமலா இருக்கும், ஆனா அவனே அறியாம அவன் அந்த பால அடிச்சிருவானா, சோ அது ஃபவுல்ல போய் விழுந்துடும், ஹீரோவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. டெம்பரரி பாரலைஸ் டெக்னிக்கா நீ யூஸ் பண்ற அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா நம்ம ஹீரோ டாப் ஸ்பின் டவுன் ஸ்பின், அதாவது மேல ஒரு தடவை கீழே ஒரு தடவை இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஆப்போனன்ட்டோட கை கண்டிப்பா டெம்பரரி பாரலைஸ் ஆயிடும். பிராங்க் டீம்ல இருக்க எல்லாருமே என்னடா நடக்குதுங்க, ஹீரோ நிஜமாவே நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான், இவ்வளவு டெக்னிக்ஸ் அவன் கத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருந்து கிவினும், இவன் என்ன பிராங்க் டீம்ல இருக்க எல்லாரோட ஸ்பெஷல் மூவ்மெண்ட்ஸையும் அப்படியே கத்துக்கிட்டு மாஸ்டர் படிச்சு வச்சிருக்கான் போல, செம்ம இல்ல அப்படின்ற மாதிரி ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க. ஜின்லியும், ஹீரோ நிஜமாவே ரொம்ப பிரில்லியன், நம்ம தான் வின் பண்ண போறோம், ஹீரோ நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இங்க இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் இப்ப அவங்களோட கேப்டனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை யோசிச்சு
யோசிச்சு பாக்குறாங்க, இந்த மேட்ச்ல வின் பண்ணி கப்ப கொண்டு வந்து நீங்க சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா? அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த மேட்ச நான் வின் பண்ணி ஆகணும், எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அதுக்குள்ளாடி நான் இந்த மேட்ச சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு இன்னும் அக்ரஸிவா விளையாட ஆரம்பிக்கிறான். இவன் தான் இந்த தடவை சர்வ் பண்ணணுமா? சோ சர்வ் பண்றான். அதை நம்ம ஹீரோ ஜீமிங்கோட டெக்னிக்கை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அந்த பால ஆப்பனன் அடிச்சு விடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போனிங்கோட எத்வேக் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக். எத்வேக் டெக்னிக்கை எப்படி இவன் படிச்சான்னு அப்படியே டியான் ஜாயலோ கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீரோ விளையாடிட்டு இருந்தா வச்சுக்கோயே, அடுத்தது ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஏதோ மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு புக்கு மாதிரி ஆயிட்டான்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி ஹீரோட அப்பா அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, நீ அடுத்தது என்ன பண்ண போற அப்படின்றது உன்னோட ஆப்பனன்ஸுக்கு தெரியாம இருக்கிறது வரைக்கும் தான் உன்கிட்ட அந்த மேட்ச் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு அதை தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்றத ஆப்பனன்ஸுக்கு தெரியவே கூடாது. அதுதான் ஹீரோட பிளானே. இப்ப ஆப்பனன் ஹீரோ அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாலையுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவனுக்கு லிமிட் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? கண்டிப்பா இவனும் ட்ரைன் ஆகுவான், இவனுக்கும் எனர்ஜி எல்லாமே காலி ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே மறுபடியும் அடிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. கிவினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி தானே ஹீரோ ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஆப்பனன் டீம்ல இருந்து இதை பாத்துட்டு இருக்கோங்க. ஹீரோ நிஜமாவே நல்லா விளையாடுறான். ஆனா அவன் ஒரு விஷயத்த மறந்துட்டான், அவனோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு. போயாங்கும் ஹீரோ பாரு, ரொம்பவே எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி இருந்த மாதிரி இருக்கிறான்லான்னு. போனிங்கும் ஆமா, அவனுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஸ்வெட் ஆனதே கிடையாது, இன்னைக்கு அவனுக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்குன்னு இதை கவனிக்கிற ஆப்பனன்ட்டும், பாத்தியா இதெல்லாமே நீ உன்னோட சூப்பர் டெக்னிக்ஸ யூஸ் பண்ணல, அதுக்கு கிடைச்ச கர்மா. இப்போ உனக்கு நிஜமாவே எனர்ஜி எல்லாமே காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேல உன்னால கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது, சீக்கிரமாவே நான் கேம் முடிச்சுட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு ஆப்பனன் சர்வ் பண்ணான். நம்ம ஹீரோவால அந்த பால தொடக்கூட முடியல, ஆக்சுவலி ஹீரோ நகர கூட செய்யல, அதுக்குள்ளாடி ஆப்பனன் ஸ்கோர் பண்ணிடுறான். ஆனா அடுத்த பால ஹீரோ கண்டிப்பா அடிக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோ பால அடிக்கல, அதுக்கு பதிலா தரையில உருண்டு கீழே அப்படியே விழுந்துடுறாங்க. இத பார்த்துட்டு ஆப்பனன்ட்டும், இவ்வளவுதான் உன்கிட்ட இருக்கா, இவ்வளவுதான் உன்னோட பவரா, பாரு உன்னோட எனர்ஜி மொத்தமும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவும் ஒரு மாதிரி பேசிடுறான். இவ்வளவு நேரம் ஆப்பனன்ஸ் வெறும் விண்டு காத்தோட டெக்னிக் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப நெருப்போட டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. இந்த தடவை ஹீரோ கீழேயே விழுந்துடுறாங்க. இப்ப ரெண்டுக்கும் ஒண்ணு அப்படின்ற கணக்குல ஆப்பனன் தான் ஹையர் லெவல்ல இருந்துகிட்டு இருக்க கூடியது. ஆப்பனன் சொல்றான், இவ்வளவு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையுமே உனக்கு காட்டுறேயிரு, உனக்கு என்ன அவ்வளவு தனகனமா, நீ தான் ஜெயிப்பனு, உன்னோட தலகனத்தை மொத்தமா முறியடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அடுத்ததும் விளையாட ஆரம்பிக்கிறான். அடுத்ததுமே ஸ்கோர் பண்ணிடுறான். இப்ப 3-1 அப்படின்ற கணக்குல இருக்கு. ஹீரோ இந்த தடவையுமே கீழதான் விழுந்திருப்பாங்களா, ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதனால ஹீரோயின் எழுந்திருச்சு வந்து, ஹீரோ நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. அதே மாதிரியே ஹீரோ ஒரு விஷயத்த நீ மறந்துடவே மறந்துடாத, நீ எதுக்காக டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சனா, உனக்கு டென்னிஸ் பிடிக்கும், நீ டென்னிஸ் லவ் பண்ற, அதனாலதான் நீ விளையாட ஆரம்பிச்ச, நீ எதையுமே அச்சீவ் பண்றதுக்காக டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கல, உனக்கு டென்னிஸ் பிடிக்கும், அதுக்காக தான் விளையாட ஆரம்பிச்ச, அதனால டென்னிஸ் என்ஜாய் பண்ணி விளையாடு அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஹீரோவுக்கு இதை கேட்ட உடனே எனர்ஜி அப்படியே பிளாஸ்ட் ஆகி வந்துடும், கேம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் இருக்கே, அது அப்படியே ஆப்பனன்ட்ல இருக்கவே யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ யூஸ் பண்றது ஸ்வாட் டெக்னிக். 4 எலிமெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா 4 எலிமெண்ட்ஸ் விட ஸ்ட்ராங்கான டெக்னிக் தான் ஸ்வாட் டெக்னிக். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராங்க் கேப்டனுக்கு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துடுது. எப்படி ஹீரோவால ஆப்பனன்ட் யூஸ் பண்ற அதே டெக்னிக் மாதிரியே ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சது? இதுலயுமே ஒருவேளை ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிருப்பானோன்னு. ஒவ்வொரு தடவையுமே ஹீரோ பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ பால அடிச்சடிச்சு விட்ட மாதிரி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஹீரோ பிராக்டிஸ் பண்ணும்போது இவ்ளோ டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. நம்ம யாருக்கும் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஸ்டேடியம்ல இருக்க ஒருத்தருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஆனா ஹீரோ அடிக்கக்கூடிய ஸ்வாட் டெக்னிக்குமே ஓபனன்ல இருக்கவன் அடிச்சு விட்டுடுறானா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் டெக்னிக் கூடவே பி பால் ஸ்வாட் டெக்னிக் கூடவே பி டிரைவ் டெக்னிக்கையும் யூஸ் பண்றாங்க. இதை ஓபனன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். ஆனா ஓபனன் அந்த பால அடிச்சிடுறான், அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்தா கூட அந்த பால அடிச்சிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட அந்த பால் வருதா, ஹீரோ அந்த பால அடிக்கிறதுக்காக அப்படியே ராக்கெட்டை வச்சு பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பால் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனால ஹீரோ கையில இருக்கக்கூடிய ராக்கெட் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுது. எல்லாருமே செம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ புதுசா ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிருக்காங்க, அவங்களோட பி டிரைவ் டெக்னிக் அப்படின்றது ஹீரோவுக்கே சொந்தமானது. சோ இதை யூஸ் பண்ணி கூட ஆப்பனன்ல இருக்கவன ஜெயிக்க முடியலையான்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இந்த டெக்னிக்குமே யூஸ் ஆகலையா, அப்படின்னா நான் இனி என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆப்பனன் டீம்ல இருக்கவன் டைம் அவுட் கேக்குறான். அதுக்கப்புறமா அவனோட டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே போயிட்டு, நீங்க கிளம்புங்க, கேப்டனோட ஆபரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கேப்டன் ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வரும்போது நம்ம எல்லாருமே அங்க
இருக்கணும், அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இவனை நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துட்டேன்னு எல்லாருமே ஓகே சீக்கிரமா வாங்க கப்போடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஆப்பரன் ஹீரோட கோச் கிட்ட வந்துட்டு ஐ எம் சோ சாரி, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களோட கேப்டன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதனால என்னோட டீமர்ஸ் எல்லாருமே போக வேண்டியதாயிடுச்சு, நான் இங்க இருந்து இந்த கேமை முடிச்சுட்டு தான் கிளம்புவேன்னு. அதுக்கு கோச்சும் என்னால புரிஞ்சுக்க முடியுது, பரவாயில்ல இருக்கட்டும், நீ என்கிட்ட வந்து சொன்னியே அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்றாங்களா. ஆப்பனன் தேங்க்யூ சொல்லிட்டு மறுபடியும் விளையாடுறதுக்காக கிளம்பி போயிடுறான். இந்த தடவையுமே ஆப்பனன்ல இருக்கவே வின் டெக்னிக் தான் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ இப்போ வின் டெக்னிக்கு பழகிட்டாங்க, சோ அந்த பாலை அடிச்சு விட்டுடுறாங்க. ஆனா ஆப்பனன் அடுத்த தடவை ஃபயரை யூஸ் பண்றான். ஆக்சுவலி ஃபயர் இன்னுமே ஹீரோ பழகல, அதனால ஹீரோ அந்த பாலை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்பர் 2 டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க, இவன் எதுக்காக இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான், ஹீரோ கிட்ட ரொம்ப அக்ரெசிவா அவன் விளையாடுறான். ஃபர்ஸ்ட் காத்தை யூஸ் பண்ணா, அதே பால் அடிக்கிறதுக்காக ஃபயர் யூஸ் பண்ணிருக்கான். ஒருவேளை ஹீரோக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும்னு நம்பர் 2 டீமோட கேப்டன் சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் அவன் எதுக்காக கவலைப்பட போறான், அவனுக்கு தேவையானதை வின் பண்ணணும், அதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் விளையாடுவானுங்க, அதனால நீ அமைதியா உட்காந்து கேமை மட்டும் கவனி, ஹீரோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பான். இந்த பக்கம் மறுபடியும் ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சாச்சு, பால மாறி மாறி அடிக்கிறாங்க. மறுபடியும் ஆப்பனன்ட்ல இருக்கவே ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்றான். இந்த தடவையுமே ஹீரோ பால மிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ லைட்டா டவுன் ஆன மாதிரி தெரியுதா, ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவுக்கு சியர் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ நீதான் வின் பண்ணுவ, ஹீரோ நீதான் வின் பண்ணுவனு திரும்பவும் ஆப்பனன் சர்வ் பண்றான். இந்த தடவையுமே அவன் அதே வின் டெக்னிக் தான் யூஸ் பண்றானா, நம்ம ஹீரோ அசையாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அந்த பால் நேரா ஹீரோட ஃபேஸ நோக்கி வந்துட்டு இருக்கு. லைட்டா ஹீரோ அசைறாங்க, ஆனா அவங்க கையில வச்சிருந்த ராக்கெட்ட காத்து அப்படியே இழுத்துட்டு போய் கீழே போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காத்தோட பால் இருக்குல்ல, அது ராக்கெட்டையே தூக்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ராக்கெட்டை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே சுத்தி பாக்குறாங்க. சியர் அப் பண்ற எல்லாரையுமே சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவோட அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கிரவுண்ட்ல நிக்கும் போது உன்னோட ஆப்பனன்ட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா தடவையுமே நீ ஒரே ஆப்பனன்ட்ட பார்க்க போறது கிடையாது, உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கவன நீ பார்க்கலாம், உன்னோட வீக்கா இருக்கான பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடியவங்களை பார்க்கலாம், ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் எப்பவுமே உன்னோட கிரவுண்ட்ல உனக்கு எதிராக நின்னுட்டு இருப்பாங்க, அது யாரு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு ஹீரோவும் அது நான் தான் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. ஹீரோட அப்பாவும் ஆமா நீ தான் உன்னோட கிரவுண்ட்ல எப்பவுமே உன் கூட நிக்கிறது, அதனால உன்னோட ஆப்பனன்டா நீ ஒன்னதான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆப்பனன் அடிக்கக்கூடிய பாலை ஹீரோ அடிக்கிறாங்க. இந்த தடவையுமே ஆப்பனன் ஃபயர் டெக்னிக்கை தான் யூஸ் பண்றாங்களா, ஆனா ஹீரோ இந்த தடவை ராக்கெட்டை வச்சு பால அடிச்சிடுறாங்க. பால் அந்த பக்கம் போய் விழல, ஹீரோட பக்கம் தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் இந்த தடவை ஹீரோ ராக்கெட் கீழே விழல, சோ ஹீரோ கிட்ட லைட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவங்களால ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ணி வரக்கூடிய பாலை தடுக்க முடியுது. அடுத்ததா நம்ம ஹீரோ தான் சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ நம்ம ஹீரோ சர்வ் பண்ணிட்டு நேரா நெட் பக்கத்துல ஓடுறாங்க. என்டூ டீம்ல இருக்க எல்லாருமே இவன் எதுக்காக பேக் சைட விட்டுட்டு நெட் பக்கத்துல ஓடிட்டு இருக்கான், லூஸ் ஆயவே அப்படின்னு எல்லாருமே இவன் என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆப்பரேட்ல இருக்கவே பால் அடிச்சு விட்டுட்டு ஸ்கோர் பண்ணிடுறான், ஏன்னா ஹீரோ தான் நெட் பக்கத்துல இருக்காங்களே, பேக் சைட்ல யாரும் இல்லையே, அதனால ஆப்பரேட்ல இருக்கவே ஸ்கோர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததுமே ஆப்பரேட்ல இருக்கவன் தான் சர்வ் பண்ணக்கூடியது. ரெண்டு பேருமே மாறி மாறி பால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ராக்கெட் ஓடி பறந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இந்த தடவை ஹீரோட ஃபேஸ்ல சிரிப்பு இருக்குது. ஹீரோ சொல்றாங்க, கடைசியா உன்னோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு, ஃபோர் எலிமெண்ட் டெக்னிக் தானே, அதை ஈஸியா எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு. இதை கேட்ட உடனே யூடியூப் டீமோட கேப்டன் இருக்கான்ல, அவன் ஹீரோ அப்படின்னா இவ்வளவு நேரம் ரிஸ்க் எடுத்து விளையாடினது ஆப்பனன் டீம்ல இருக்கிறவன் எப்படி எப்படி விளையாடுறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவா. இருந்தாலும் ஹீரோவுக்கு ரொம்ப தைரியம் தான், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆப்பனன் டீம் கூட இப்படி விளையாடிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆப்பனன் டீம்ல இருக்கவனும் என்னோட ஃபோர் எலிமெண்ட் டெக்னிக்க முறியடிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம், கனவு காணு அப்படின்னு ஹீரோவும் அதையும் தான் பார்த்துடலாமே, எல்லா டெக்னிக்கையும் முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் விளையாடுறதுக்கு ரொம்ப ரெடி ஆயிருக்காங்க. இந்த தடவை ஹீரோ தான் சர்வ் பண்ணக்கூடியது, ஆப்பனன்ட்ல இருக்கவன் அதை வின் டெக்னிக் வச்சு அடிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே நெட்டு பக்கத்துல ஓடுறாங்க. எதுக்காகனா வின் டெக்னிக் வச்சு அடிக்கக்கூடிய பால் நெட்டை தாண்டி வந்துருச்சுன்னா பால பார்க்க முடியாது, அது எங்க போய் விழும் அப்படின்றதே தெரியாது. ஆனா நெட்டை கிராஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த செகண்ட்ல பால அடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீரோவுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதனாலதான் நெட்டு பக்கத்துல போயிட்டு பால அடிக்கிறாங்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே ஆப்பனன் டீமோட சைட்ல போய் பால் விழுந்துடுது, ஹீரோவுக்கு பாயிண்ட் கிடைச்சிடுது, எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு, பரவாயில்ல ஹீரோ பால அடிச்சிட்டான், மின் டெக்னிக் வச்சு வரக்கூடிய பால அடிச்சு அதுவும் ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னு செம்ம ஜாலியா இருக்காங்க. இப்ப ஆப்பனன்ல இருக்கவே வின் டெக்னிக் வச்சு வரக்கூடிய பால தானே அடிப்ப, இரு நான் ஃபயரை யூஸ் பண்றேன் அப்படின்னு ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்றாங்களா. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஸ்வாட் டெக்னிக் கூடவே பி டிரைவையும் யூஸ் பண்றாங்க, சோ ஸ்கோரும் பண்ணிடுறாங்க.
ஹீரோ சொல்றாங்க நான் சீக்கிரமா ஜெயிச்சு காட்டுவேன் பாரு அப்படின்னு எல்லாருமே ஹீரோவுக்கு சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. டேனி யோசிக்கிறாங்க, கேப்டன் நீங்க எதுக்காக எப்பவுமே ஹீரோவை நம்ம டீமோட பில்லரா இருக்க சொன்னீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. ஹீரோவால செய்ய முடியாத காரியமே கிடையாது, அவன் தான் நம்மளோட டீமுக்கு பில்லரா இருப்பானு. இங்க கட் பண்ண ஹைவே டீமோட எல்லா மெம்பர்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக கேப்டன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தன் மட்டும் ஸ்கோரை கேட்டுக்கிட்டு இருக்கானா, அவன் சொல்றான் இப்ப மேட்ச் 5-4 அப்படின்னு இருக்கு, 5 நம்ம கேப்டனுக்கு தான், ஆனா ஹீரோ 4 பாயிண்ட் எடுத்துட்டானு. அதுக்கு எல்லாருமே கவலைப்படாதீங்க, நம்ம கேப்டன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. யான்சியோட ஃப்ரெண்டும் ஆமா எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வைஸ் கேப்டன் கேப்டனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு. அதனால அவங்க ப்ராமிஸ காப்பாத்தாம இருக்க மாட்டாங்க, யாருமே கவலைப்படாதீங்க, சர்ஜரி முடியறதுக்குள்ளாடி கேப்டன் இங்க வந்துருவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல என்ன ஆகும்னா, டீம்ஸ் எல்லாருமே தலையில ப்ளூ கலர் ஸ்கார்ப் கட்டிட்டு ஹீரோ நீ எங்களோட டீமோட பில்லரா இருக்கணும், ஹீரோ நீ தான் எங்களோட டீமோட பில்லரா இருக்கணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஹீரோவுக்கு இன்னும் என்கரேஜ்மெண்டா இருக்குது. இப்போ ஹீரோவும் வைஸ் கேப்டனும் மாறி மாறி பால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கடைசியா வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் ஸ்கோர் பண்றாங்க. இப்போ 5-5 அப்படின்ற கணக்குல இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இன்னும் 1 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பா வின் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஆப்போனன்ட்ல இருக்கவங்க ஹீரோ கிட்ட நான் உன்னை ரொம்ப குறைச்சு எடை போட்டேன்னு சொல்றாங்களா, ஹீரோவும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் வின் பண்ணுவேன், அதுக்கப்புறமா உன்னோட முடிவை நீ மாத்திக்கோனு. ஆப்போனன்ட்ல இருக்கவும் நான் உன்னை குறைச்சு எடை போட்டேன் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ வின் பண்ண போறது கிடையாது, நான் தான் வின் பண்ணுவேன், நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறி படிச்சவன் மாதிரி அடுத்தது விளையாடுறதுக்கு கிளம்பி போறான். இந்த தடவை ஆப்போனன்ட் தான் சர்வ் பண்ணக்கூடியதை ஹீரோ பால அடிக்கிறாங்க, இருந்தாலும் ஆப்போனன்ட்ல இருக்கவங்க மறுபடியும் அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசி பால், இந்த பால்ல யாருக்கு பாயிண்ட் போகுதோ அவங்க தான் வின் ஆகுவாங்க. சோ நம்ம ஹீரோ தான் சர்வ் பண்ணக்கூடியது. ஹீரோவோட சைடு ஃபுல்லா அப்படியே மறுபடியும் ப்ளூ கலர் ஆரோ வருது, நம்ம ஹீரோவோட கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல மாறுது. ஹீரோ நிக்கிற பொசிஷனை வச்சே சொல்லிடலாம், ஹீரோ ட்விஸ்ட் சர்வ் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு. ஆப்போனன்ட் இதை கவனிச்சுட்டு ஆல்ரெடி உன்னோட ட்விஸ்ட் சர்வ்க்கு நான் பதிலடி கொடுத்தாச்சு, நீ ட்விஸ்ட் சர்வ் யூஸ் பண்ணனா ஒரே செகண்ட்ல நான் ஜெயிச்சிடுவேன், இதை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கடைசி பால்ல போய் போயும் ட்விஸ்ட் சர்வ் நீ ட்ரை பண்றியா அப்படின்னு ஹீரோட டெக்னிக்கை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஹீரோ ட்விஸ்ட் சர்வ் யூஸ் பண்ணிட்டு மயங்கி மட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழும்போது என்ன சொல்லிட்டு கீழே விழுறாங்கன்னா, கடைசியா எனக்கு டென்னிஸ் நான் எதுக்காக விளையாடுறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா 3 மாசம் கழிச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. கடைசியா ஹீரோ ஜெயிச்சாங்களா ஆப்போனன்ட் ஜெயிச்சாங்களான்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த கியூரியாசிட்டி அப்படியே கையில வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வெளியில தெரியும் போது செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸா இருக்கும், அதுக்காக தான் அதை ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. நானும் அந்த கூஸ் பம்ப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சோ அதுக்காக நான் சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றேன். 3 மாசம் கழிச்சு எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்றத முதல்ல காட்டுறாங்க. யூடியூபும் ஜீமிங்கும் சேர்ந்து அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அண்ணனும் தம்பியும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. கிவினும் போயாங்கும் எப்பவும் போல தான் எலியும் புனே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேனியும் ஜென்லியும் அவங்களோட எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல அந்த ஸ்பாட்ல போயிட்டு, நம்ம இன்னும் அந்த மேட்ச் அப்படி விளையாடணும், இந்த மேட்ச் இப்படி விளையாடணும், நான் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போனியும் கிங்கும் இப்ப குட் டேர்ம்ஸ்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே எந்த ஒரு பகையுமே இப்போதைக்கு கிடையாது. யான்சியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து டேட்டாவை ஒரே நேரத்துல அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களும் சண்டை தான் போடுவாங்க, ஏ நான் சொல்ற டேட்டா தான் கரெக்டா, இல்ல நீ சொல்ற டேட்டா தான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கால்குலேட்டருக்கு சண்டை போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா இனி ஒரு பெரிய விஷயம் நடக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பான், நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி இப்படின்னு. நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்ல தெரியாம அப்படின்னு திக்கி திணறிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த சைடா வருவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இது சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் உன்னை கோச் கூப்பிட்டாங்க போய் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த பையன் கிட்ட சாரி நான் இப்ப போயாகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஜைலும் டியானும் வராங்க. ஹீரோயினும் கோச் என்ன கூப்பிட்டு விட்டாங்களாமே, கோச் எங்க இருக்காங்க, நான் ஹீரோ கிட்ட கேட்கல கோச் எங்க அப்படின்னு கேட்க, ஜைலும் இப்பதான் நான் கோச்சை பாத்துக்கிட்டு வரேன், கோச் ஒன்னும் உன்னை கூப்பிட்டு விடல, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கோச் என்ன கூப்பிட்டு விடலையா, அப்புறம் எதுக்காக ஹீரோயின் கோச் கூப்பிட்டு விட்டாங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா ஹீரோ ஒரு கரையில இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்து தெரிஞ்சோடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ பொசசிவா இருக்காங்க, ஜலஸ்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப 10th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்க, அதனாலதான் இவங்களோட ரொமான்ஸ் பெரிய அளவுல காட்டல, பட் இருந்தாலும் லவ் வந்துருச்சு அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. இங்க கட் பண்ணா இப்ப எல்லாருமே பிராக்டிஸ் ரூம்ல போய் உட்கார்ந்தாச்சு. கேப்டன்
தான் நாளைக்கு வர போறாங்க. கேப்டனுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் யோசிக்கிறாங்களா? ஆனா எல்லாமே சொதப்பலாதான் போய் முடியும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஏன்னா கேப்டனுக்கு அந்த மாதிரிலாம் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. சோ கடைசியா நம்ம ஹீரோ இங்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை அடுத்த நாள் தான் நிறைவேற்ற போறாங்க. அடுத்த நாள் காலையில கேப்டன் உடம்பு சரியாகி ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. அவங்களோட கை இப்போ சூப்பர் ஆயிடுச்சு. அவங்களால இனி மேட்ச் விளையாட முடியும், டென்னிஸ் விளையாட முடியும். பூலுக்குள்ள வந்து கிரவுண்ட் சுத்தி பாக்குறாங்க, ஆளே கிடையாது. எங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு டானிக்கு கால் பண்ணலாம், மொபைல் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளாடி ஹீரோயின் வந்துட்டு கேப்டன் நீங்க திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. கேப்டனும் ஆமா, ஆனா இங்க யாரையுமே காணுமே, எல்லாருமே எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், வேற யாருமே இல்ல அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையான்னு கேட்க கேப்டனும் இவ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயினும் என் கூட வாங்க, நம்ம கோச்சிங் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கோச்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள கேப்டன் போயிட்டு இங்கேயே யாருமே இல்லையே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடினா ஹீரோயினையும் காணாது. இவ எங்க போயிட்டா, நம்மள தனியா விட்டு அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு டிவி ஆன் ஆகும். டிவில ஹீரோட டீம் நேஷனலுக்கு போனதுல இருந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேம விளையாடி இருப்பாங்கல்ல, எல்லா கேமையுமே ஒரு குட்டி குட்டி எடிட் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு கையில அடிபட்டது, ஜீமிங் விளையாடினது, பர்னிங் விளையாடினது, கியூவின், பூயாங், யான்சி, இப்படி ஒவ்வொருத்தர் விளையாடினதுமே போட்டிருப்பாங்க. கடைசியா ஹீரோ ஃபைனல்ஸ் விளையாடி இருப்பாங்கல்ல, அதையுமே போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ட்விஸ்ட் சர்வ் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பால் என்ன ஆயிருக்கும்னா ஆப்போனன்ட்டோட பக்கத்துல போகும்போது ஃபர்ஸ்ட் தரையில படுது. ட்விஸ்ட் சர்வ் பொறுத்த வரைக்கும் என்னது, தரையில பட்டுச்சு அப்படின்னா அந்த பால் எழும்போ, அப்பதான் ஆப்போனன்ட் அதை அடிச்சு ஹீரோட சைடுக்கு அனுப்ப முடியும். ஆனா ஹீரோ இந்த தடவை யூஸ் பண்ண ட்விஸ்ட் சர்வ்ல அந்த பால் தரையில பட்டு அப்படியே நேரா தரையோடயே வெளியில போயிடுது. இது ஸ்பேரோ டெக்னிக்கையும் ட்விஸ்ட் சர்வையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்பேரோ டெக்னிக் அப்படின்றது ஜீமிங் ஓடுது. ஹீரோ சொல்றாங்க, இந்த மூவ பத்தி நீ யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டல்ல, எத்தனை தடவை தான் என்னோட ட்விஸ்ட் சர்வ் நீ தோக்கடிச்சா கூட திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், அதுக்காக தான் நான் விளையாட வந்திருக்கேன். என்னோட மூவ நீ கண்டுபிடிச்சிட்டா, என்ன தோக்கடிச்சிட்டா அப்படின்றதுக்காக அதை நான் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க. வின் பண்ணிக்கிட்டு தான் கீழே விழுந்திருப்பாங்க. அடுத்த செகண்டே எல்லாரும் செம்ம ஹாப்பியாயி ஹீரோ அப்படியே தூக்கி போட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன, எல்லாருக்குமே மெடல் கப்பு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே மெடல் போகும்போது அவங்க ஒவ்வொரு கேம்லயுமே தனித்துவமா விளையாடி ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. டீம்மேட்ஸ் எல்லாருமே கோச்சையும் கூப்பிட்டு இவங்களையும் வச்சு போட்டோ எடுங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. மொத்தத்திலேயே எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிருப்பாங்க. இந்த மூமெண்ட்ஸ் தான் இப்ப டிவில ஓடிட்டு இருக்கு. இப்ப வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டன் சொல்றாங்க, இங்கதான் எல்லாருமே பதுங்கி இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது, எல்லாரும் வெளியில வாங்கடா, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன், எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு ஒருத்தன் கூட பிராக்டிஸ் பண்ணல, அதனால வெளியில வந்தீங்க அப்படின்னா 50 தடவை கிரவுண்ட சுத்தி ஓட விட்டுருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. இருந்தாலும் ஒரு புள்ள பூச்சி கூட வெளியில வந்த மாதிரி தெரியல. கடைசியா கேப்டன் இப்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க, என்னதான் நீங்க என்கிட்ட ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தாலுமே நிஜமாவே நான் உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நான் இங்க இல்லாதப்ப நம்மளோட டீம் நீங்க தான் கட்டி காப்பாத்தி இருக்கீங்க, நேஷனல்ஸ் எனக்காக நீங்க ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போதே ஏ நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கையில வெடி வச்சு அப்படியே வெடிச்சு ரொம்ப ஜாலியா நேஷனல் ஜெயிச்ச கப்ப கொண்டு வந்து கேப்டன் கிட்ட கொடுக்குறாங்க. இது எவ்வளவு கோஸ்பம்ஸான மூமெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், கேப்டனுக்கு அப்படியே புல்லடிச்சு போயிடுது. எல்லாருமே வெல்கம் ஹோம் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க, உங்களை வீட்டுக்கு வரவேற்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாரும் இந்த இடத்தை எப்படி பாத்துருப்பாங்க அப்படின்றத பாருங்களேன். நம்ம ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமா அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா அட்வான்ஸ் நேஷனல் டோர்னமெண்ட் அடுத்தது நடக்க போகுது. இவ்வளவு நாள் நடந்தது நேஷனல் டோர்னமெண்ட். சோ இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல இருந்து 8 டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த அட்வான்ஸ் டோர்னமெண்ட் போறதுக்காக. அதுல செலக்ட் ஆன டீம் அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. யாரோட டீம் எல்லாம் நிக்குது தெரியுமா? நம்ம ஹீரோட டீம், N2 டீம், பிராங்க் டீம், ஹாய் பாய் டீம், ரெட் டீம், எல்லோ டீம், கிரீன் டீம், கடைசியா U2 டீம். இந்த மாதிரி 8 டீமையுமே நிக்க வச்சிருக்காங்க. ஹாய்வாய் டீமோட கேப்டன் சொல்றான், கடைசியா உன் கூட எனக்கு மேட்ச் விளையாடுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இந்த தடவை எங்க டீம் தான் ஜெயிக்கும், உங்க டீம் ஜெயிக்க விட மாட்டேன்னு ஹீரோ டீம் கேப்டன்
கேப்டனும் அதையும் மேட்ச்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்களா? பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்க என்டோ டீம் கேப்டன் அதை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, ஏய் ஹாய் வாய் டீம், ஃபர்ஸ்ட் நீ ஃபைனல்ஸ்க்கு போறியான்னு பாரு, ஃபைனல்ஸ்ல எங்க டீம் இருக்கும் ஆனா உங்க டீம் இருக்காது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இதை கேட்டுட்டு பிராங்க் டீம் கேப்டனுக்கு சிரிப்பு வந்துடுது. இந்த மாதிரி எல்லாருமே ஜாலியா அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ ஹீரோ டீம் கேப்டன் ஹீரோ டீம் எல்லாரையுமே கூப்பிட்டு, நம்ம கண்டிப்பா இந்த அட்வான்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவை, நான் ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா. ஹீரோவும் என்ன எங்கப்பா கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, அவங்க அப்பாவும் உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது, உன்னோட நல்லதுக்கு தாண்டா நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு ஷாப்பை கூட்டிட்டு போறாங்க. அங்க ராக்கெட் சரி பண்றவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோட அப்பா பார்த்துட்டு, ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து செட்டில் ஆகுவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு அப்பதான் தெரியுது. இந்த ராக்கெட் சரி பண்றவங்களும் இந்த ஷாப் வச்சிருக்காங்கல்ல அந்த லேடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஷாப் லேடி இருக்காங்கல்ல அவங்க டென்னிஸ் விளையாடுற மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோட அப்பா அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது வரைக்கும் உனக்கு வேர்ல்ட் சாம்பியனை நான் காமிச்சு கொடுத்தது கிடையாதுல்ல, இந்த பொண்ணு தான் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு. இப்பதான் தெரியுது இந்த ஷாப் பொண்ணு வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணும், நீ கூட மேட்ச் போட்டு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கியான்னு கேக்குறதுக்கு அடுத்த செகண்டே டிலே பண்ணாம நம்ம ஹீரோ, நான் எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாலு பேருமே சேர்ந்து கிரவுண்டுக்கு போயாச்சு. ஹீரோட அப்பா வெளியில ஹீரோ விளையாடுறத நின்னு பாக்க நின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. இங்க சிங்கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அவங்களோட செந்தஸ் அவங்க அடுத்து அடுத்து அப்படின்னு கொண்டு போயிட்டே தான் இருக்க போறாங்க. நம்ம ஹீரோ செந்தஸ்கே இளவரசர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்க சிங்கட்டாது இந்த சீரீஸே முடிஞ்சிச்சு. இந்த சீரீஸ் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பாத்தீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி என்னோட அடுத்த சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மே 3rd இருந்து மே 7th வரைக்கும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஒரு சின்ன டூர் மாதிரி ஃபேமிலி டூர் போறோம். போற நாலு நாளுமே நான் எதை பத்தியுமே யோசிக்காம ஜஸ்ட் ஃபேமிலி கூட மட்டும் ஃபேமிலி டைமை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாலு நாள் இல்லைன்னா அந்த ஒரு வாரம் மேபி நான் வீடியோஸ் போட மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். ஏதாவது ஒரு ஷார்ட் சீரீஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் தேடி கண்டுபிடிச்சு நான் போடுவேன். ஸோ 3rd தேதியிலேருந்து சீரீஸ் வரல அப்படின்றதுனால அப்படியே என்னோட சேனலை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா டிராமா சீரீஸ் 2.0 சேனல்லையுமே மறுபடியும் நான் சீரீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஷார்ட் பிரேக் தேவைப்படுது. எல்லாத்துல இருந்துமே கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்றதுனால. சோ நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட அடுத்த சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.